Hi everyone. IPL தொடங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. கொஞ்ச நாள் தான் இருக்கு IPL தொடங்க. இந்த ஐபிஎலோட யார் யார் ஓய்வு பெற போகிறாங்க, மூன்று முக்கியமான பிளேயர்ஸை வந்து சொல்ல போகிறோம். இந்த பிளேயர்ஸ் ஃபுல்லாக இந்த ஐபிஎலோட ஓய்வு பெற போகிறாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று பிளேயர்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்னா உயிரா, அப்போ பேட்ட சாரோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வந்து எந்த பிளேயரை வந்து பார்க்க போகிறோம்னா ஹர்பஜன் சிங். இவரை தான் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். 2008ஆம் ஆண்டிலிருந்து மும்பை இந்தியன்ஸுக்காண்டே வந்து அவர் விளையாண்டார், ஹர்பஜன் சிங். நல்ல பிளேயருங்க, சூப்பரான ஒரு பிளேயர். டெஸ்ட் போட்டியில் அதிக விக்கெட் வந்து எடுத்த ஒரு பிளேயர். முத்தையா முரளிதரன் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் முத்தையா முரளிதரன் யாருன்னு, அவர் வந்து ஸ்ரீலங்காக்காரர், ஒரு சூப்பர் பவுலர். அவருக்கு அடுத்ததான் வந்து இவர் தான் வந்து இருக்கிறார் அதிக விக்கெட் எடுத்ததில். ஹர்பஜன் சிங் 157 போட்டிகளில் விளையாண்டு 150 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. ஓகேவா, ஐபிஎல்ல வந்து 150 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. 2008ஆம் ஆண்டுலேருந்து மும்பையில் இருந்தார். அதுக்கடுத்து 2017ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து போப்பா அப்படின்னு சொல்லி அடித்து தோர்த்திட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து எடுத்தாங்க. நல்லாவே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணார், நல்லா வந்து அவரோட திறமையெல்லாம் வந்து காட்டினார். பட் போன வருஷம் வந்து ஐபிஎல் விளையாடல. 2020ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் வந்து ஹர்பஜன் சிங் வந்து என்னோட தனிப்பட்ட காரணத்தினால நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகினார். அதுக்கடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நீ வேணப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2021ஆம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஒழுங்காக விளையாடலைன்னா, ஹர்பஜன் சிங் வந்து இந்த வாட்டி ஒழுங்காக விளையாடலைன்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். இந்த வாட்டி ஒழுங்காக விளையாடலைன்னா இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியலை, பார்க்கலாம். ஹர்பஜன் சிங் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆவார். இந்த ஐபிஎல் தான் ஒரு கடைசி ஐபிஎல் அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க, பார்க்கலாம் ரிட்டையர்ட் ஆகிறாரா இல்லையான்னு. மைக் வயரை வந்து லேசாக மாட்டாமே நான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு பாதி கேட்டுருக்காங்க, கிளியராக ஓரளவு கேட்டிருக்கோம். சரி ஓகே. ஹர்பஜன் சிங் வந்து இன்னொரு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க, அடுத்த வாட்டி வந்து மெகா ஏலம் வந்து நடக்க போகுது, பெரிய ஏலம் வந்து ஐபிஎல் நடக்க போகுது. அதனால் நிறைய டீம் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க. ஹர்பஜன் சிங் வந்து வயசு வந்து இப்போ 40, நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இவரை எடுக்கலாமா வேணாமான்னு. அப்போ வந்து இவரை எடுக்கப்பட மாட்டார், அப்படியே வந்து இவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது. எல்லாரோட மனசையும் கவர்ந்த ஒரு பிளேயரை பற்றி தான் அடுத்து பேச போகிறோம். அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸை சேர்ந்த இம்ரான் தாகிர். அதாங்க எக்ஸ்பிரஸ் பேர், என்ன ஏதோ ஒரு பேர் வச்சு பிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க, அவரை பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அது என்னன்னு தெரியலை. இன்னும் உங்களுக்கு வந்து அவர் யாருன்னு ஒழுங்காக தெரியலையா? அதாவது அவுட் எடுத்துட்டால் கிரவுண்டவே வந்து சுற்றுவாரில், அவரை தாங்க நான் சொல்கிறேன். அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிறேன், என் தலைமை ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாங்க, அவருக்கு வந்து 42 வயது ஆகுது. மொத்தம் வந்து 58 போட்டிகளை விளையாண்டுருக்காரு, 80 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இங்கே எதில் ஐபிஎல்ல 2014ஆம் ஆண்டுக்குள்ளே டெல்லிக்குள்ளே வந்தார் இம்ரான் தாகிர். அவர் வந்து 2014ஆவது வருஷத்தில் வந்து டெல்லிக்குள்ளே வந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா புனே டீம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த டைத்தில் புனே இருந்துச்சு, அந்த டீமுக்காண்டியே இம்ரான் தாகிர் வந்து விளையாண்டார். அதுக்கடுத்து வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காண்டியாக இம்ரான் தாகிர் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. போன வாட்டி அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல, 2020ஆம் ஆண்டு ஐபிஎல்ல வந்து அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. பட் 2019ஆம் ஆண்டில் அவரோட ராஜ்யம் தான் இருந்துச்சு. மொத்தம் 26 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா இம்ரான் தாகிர் வந்து வாங்கியிருந்தார். இவருக்கு வந்து 42 வயதாகுது, இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போன வாட்டி அவருக்கு வாய்ப்பு எந்த மேட்சில் கூட விளையாடலை, அவர் எந்த மேட்ச்லையுமே வந்து விளையாடலை. இம்ரான் தாகிர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்தவர். இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு, அதாவது ஓய்வு பெறதுக்கு 99% கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து பேசுகிறாங்க, பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிற பிளேயர் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி.
மகேந்திர சிங் டோனி அவரை பற்றி தான் அடுத்து பேச போகிறோம். அவர் வந்து இந்த போட்டியோட, அதாவது இந்த 2021 ஐபிஎலோட அவர் வந்து ஓய்வு பெற போகிறாரு அப்படின்னு பல பேர் வந்து பேசுகிறாங்க. அவரே வந்து சொல்லியிருக்காரு, அவரே வேற சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 182 போட்டிகள் வந்து மகேந்திர சிங் டோனி வந்து விளாண்டுருக்காரு ஐபிஎல்ல. 4632 ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு. இவரோட அதிகபட்ச ஸ்கோர் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து எவ்வளோ அடிச்சிருக்காருன்னா 84 ரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு. 23 அரை சதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் அடிச்சிருக்காரு. போன, அதாவது 2020 ஐபிஎல்ல 14 மேட்ச் வந்து டோனி வந்து விளாண்டுருக்காரு. மொத்தமே வந்து 200 ரன்னு தான் வந்து அடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 39 வயதாகுது. இவர் இந்த வாட்டி ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சோட, இந்த 2021 ஐபிஎல்லை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்துருக்காங்க இந்த மேட்சோட அவ்வளோதானா. அதுக்கு வந்து டோனி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மேட்சோட அவ்வளோதான், அவர் வந்து விளையாட மாட்டார், அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு பல பேர் வந்து பேசுகிறாங்க. பட் அவருக்கு 39 வயசு தான், அதாவது 39 இயர்ஸ், ஓகேவா? அவருக்கு வந்து 39 வயசு தான். அவர் இன்னும் விளையாடலாம் பல பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான், அதுதான் மூணாவது இடத்துல வந்து இவரை வச்சுருக்கேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோனி வந்து ஒரு ரோல் மாடலுங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பிளேயர். இவர் வந்து என்னை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடலாம், அது அவர் வந்து சூஸ் பண்ணுறது. சர்வதேச போட்டிகள்லாம் வந்து டோனி வந்து ஓய்வு பெற்றிருக்காரு, பார்க்கலாம். இதையும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் நான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் வந்து ஓய்வு பெறலாம் அப்படின்றான் ஒரு இது, ஓகேவா? 100%க்கு 100% கிடையாது, ஓகேவா? ஓய்வு பெறலாம் அப்படின்றவங்கள ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் பார்க்கலாம். வீடியோவில் தான். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். வந்தே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.